இப்படி ஒரு பாட்டு வந்துச்சா அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. வணக்கம், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ணனை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆதி அண்ணன் வந்து ரொம்ப நாளா ஆலய காணும், எங்க போனாருன்னு தெரியல. சிவகுமாரின் சபதம், அடுத்து ஒரு படம், அந்த படம் பேரே நாவல்ல, ஜல்லிக்கட்டு வீரரா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. ஒரு காலையை வச்சு பண்ணாலே படம் ஓடிடும் அப்படின்னு நம்பி எடுத்த படம் அந்த ஒரு படம், அன்பறிவு. ஒரு காலத்துல ஒரு படத்துக்குலாம் அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, நிறைய இளைஞர்கள்லாம் ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அன்பறிவுன்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா 40,000-50,000 வியூஸ் தான் போனிச்சு. அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆனிச்சு, படம் வந்ததுக்கு அப்புறம் பிக்கப் ஆனிச்சு. பிக்கப் ஆகியும் பெரிய அளவுல வியூஸ் போல. அந்த மாதிரி வந்து அவரோட வளர்ச்சி வந்து தடைபட்டு போயிடுச்சு. சிவகுமாரின் சபதம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு இப்ப அண்ணன் வந்து திரும்ப வந்துட்டாரு. வீரன் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க. அனிருத் பாடியிருக்காரு. அந்த பாட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பா தமிழ பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னாவே மாசா இருக்கும், செம வியூஸ் போகும், ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, என்னென்னமோ நடக்கும். அதெல்லாம் இப்போ நடக்கிறது இல்லை. பாவம் வந்து அவங்களே வந்து யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணி சாங்க்கு வியூஸ் வர வச்சுட்ருக்காங்க. ஆதி என்ன திரும்ப மியூசியம் இருக்கு மாதிரி ஒரு கிஃப்டை கொடுத்து திரும்ப ஒரு கம்பேக் ஆகணும். இந்த படத்து மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஒருவேளை படம் வந்ததுக்கப்புறம் நான் வேற மாதிரி மாறிடும் ஆதி அண்ணா லைஃபே. இப்போ ஆதி அண்ணா ரொம்ப நாளாக இல்லை, இந்த படத்துல மியூசிக் போட்டிருக்காரான்னு பார்த்தாலும் இல்லை, வந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்காது, அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த வீரன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க. இப்படி ஒரு பாட்டு வந்துச்சா அப்படின்னே பல பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களாம் அந்த பாட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.